Blue Pearl Computer Education, we train your brain, logical session, HTML, CSS, interview questions and answers on the fresher and beginners kaga, direct technical interview attend பண்றவங்களும் கண்டிப்பா இந்த वीडियोस வந்து பார்க்கலாம். லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இப்போ 13th question explain பண்ண போறேன். சோ வீடியோவோட பிளேலிஸ்ட் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் கொடுக்கிறேன். மொத்த क्वेश्चंसோ நீங்க ட்ரைன் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா டெக்னிக்கலாக நீங்கள் வெப் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கோட்ஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த பிளேலிஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க 13th க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ டிஸ்கிரைப் ஹெச்டிஎம்எல் லேஅவுட் ஸ்ட்ரக்சர், அதாவது உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் ஹெச்டிஎம்எல்லோட ஸ்ட்ரக்சர் தெரியுமா, கொஞ்சம் உங்களோட ரெசியூம்லேயே எழுதி காமிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள HTML5 கோட் டேக்ஸும் கூட, இது எல்லாமே எல்லா பேஜுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் எல்லோரும் கேட்பாங்க, அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எவ்ரி வெப் பேஜ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் டு டிஸ்பிளே த இன்டென்டட் கண்டென்ட் அண்ட் எ ஸ்பெசிஃபிக் யூஐ. எல்லா பேஜுமே எல்லா வெப்சைட் டெவலப் பண்ணுறதுமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான யூசேஜ், ஒவ்வொரு மாதிரியான கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. பட் அந்த விச் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஆர் டெம்ப்ளேட்டட் அண்டு ஆர் குளோபலி அக்செப்டட் வே த ஸ்ட்ரக்சர் த வெப் பேஜ். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இ காமர்ஸ் சைட்டை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இருக்க சைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் வே, அதாவது ப்ராடக்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, அதை டீட்டெயில் பண்ணுறது, ப்ரைஸு, கார்ட், இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் இருக்கும். ஸோ அப்படி பிரித்து நம்ம ஒரு காமன் லே அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஹெட்டர், ஃபூட்டர், நேவிகேஷன் அண்டு ஆர்டிகல்ஸ், செக்ஷன் அண்டு அசைட் பார், இது எல்லாமே ஒரு காமன் டேக்ஸ் ஃபார் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் டேக்கும் கூட. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைவ் டேக்ஸ் ஒரு அஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டேக்ஸ்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இதுவுமே வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைவ் டேக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹெச்டிஎம்எல்ல ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், இது மஸ்ட். ஒரு பேஜுக்கு வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டுக்கு இது ஸ்டார்டிங் டேக் ஆகும், அதே ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணால் அது எண்டிங் டேக் ஆகும். மேலே உள்ள ஹெட்டு செக்ஷன், ஹெட்டிங் ஹெட் அப்படின்ற செக்ஷனையும் கீழே அதுக்கு கீழே உள்ளத பாடி செக்ஷன் அப்படின்றது காமனாகவே எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இது மேக்ஸிமம் ஹெச்டிஎம்எல் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஹெட் செக்ஷன் என்ன, இந்த பாடி செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெட் செக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா ஆக்சுவலாக ஒரு பேஜ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட், இந்த டேப்ல வந்து டாக்குமெண்ட் அப்படின்றது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ பேர்ல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றது இந்த டேப்ல இருக்குது, இது யூடியூப்போட பேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை தான் ஹெட்டில் வந்து நம்ம கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் செக்ஷனில் வந்து கொடுப்போம். அதாவது ப்ரௌசர் அப்படின்றத நீங்கள் இங்கே ஒரு கம்பைலராக பாருங்கள். ஸோ இங்கே ப்ரௌசருக்கு வந்து இந்த நான் என்ன பேஜை ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ப்ரௌசருக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஹெட்டு அப்படின்ற செக்ஷனில் தான் நம்ம மேஜராக கொடுக்கணும். இன்க்ளூடிங் இந்த யூடியூப் ஐக்கானாக இருக்கட்டும், இங்கே ப்ளூ பேர்ல ப்ளூ பேர்லோட ஐக்கானாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டு செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம கொடுத்துருப்போம். அது போக எஸ்இஓ அப்படின்ற அந்த நேம் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த எஸ்இஓ ரிலேட்டடான கூடிய வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய தகவல்களை வந்து மொதல் பேஜில் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறதுக்காக காமிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே எஸ்இஓவில் இந்த ஹெட்டு செக்ஷனுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி, இந்த பாடிக்குள்ளே தான் வந்து என்டையராக ஒரு வெப்பேஜுக்கு தேவையான இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்துலேருந்து எண்டில் இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோடுமே, அதாவது நம்மளுக்கு விசிபிலிட்டி ஆகக்கூடிய இந்த கோடு எல்லாமே பாடி செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும்.
இது பேசிக் HTML ஓட ஸ்ட்ரக்சர். இதுவே ஒரு வெப் பேஜ் லேஅவுட் அப்படின்றது என்னன்றதையும் நம்ம இதோட சேர்த்து பார்த்துருவோம். ஸோ இங்கே ஹெட்டர் அப்படின்றதும் நான் டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் மூணு மேஜர் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்டு, ஹெட்டர், ஹெட்டர் அண்டு H1, இதை வந்து ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு வேறு வேலையை செய்யும், பட் ஆனால் ரிலேட்டிவ்லி அதோட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ஹெட் செக்ஷன் வந்து ஓவராலாக பேஜுக்கு தலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது ஃபைலுக்கு, டாக்குமெண்ட், இந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு தேவையான தகவல்களுக்கெல்லாம் வச்சுருக்க இடம் வந்து ஹெட் செக்ஷன். இதுவே ரன் ஆகக்கூடிய, இங்கே ரன் ஆகக்கூடிய இந்த வெப்சைட்டோட தலைப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட ஹெட்டர். இந்த பேஜோட, இந்த வெப்சைட்டோட ஹெட்டர் அப்படின்றது வந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுவே இது எஜுகேஷன் சுட் பி கிரியேட்டிவ் என்ஹான்ஸ் யுவர் கெரியர் வித் சர்டிஃபிகேஷன், இது எல்லாமே ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து H1, H2, H6 வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள். இதுதான் வந்து நம்மளுக்கு என்டையராக மூணுத்துக்கு உள்ள வித்தியாசம், ஹெட்டிங், ஹெட்டு, H1 அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹெட்டருன்றது தான் வந்து ஒரு பேஜோட ஹெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லா பேஜுக்குமே காமனாக இருக்குது. இப்போ அபவுட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இந்த ஹெட்டு செக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், கீழே ஃபூட்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்டர் அண்டு ஃபூட்டர், இதை வந்து ஹியூமன் பாடியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை தலைப்பகுதினும் இதை கால்பகுதினும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த பேஜுக்கு போனாலும் மாறாது, ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் அப்படின்றது காமனாகவே இருக்கும். ஸோ இது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஸ்டோர்ஸ் த ஸ்டார்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ், ஃபூட்டர் வந்து ரெப்ரசன்ட் டு லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த பேஜ். இதுதான் வந்து ஹெட்டருக்கு ஃபூட்டருக்கு உள்ள வித்தியாசம். நேவிகேஷன் மெனு ஆஃப் த HTML பேஜ், நேவிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த மெனு செக்ஷன் இருக்கிற இந்த இடத்த தான் வந்து நம்ம நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேவிகேஷனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா NAV அப்படின்றது இருக்கும். இந்த நேவிகேஷன் அப்படின்றது தான், இந்த லொக்கேஷன் தான் நம்மளை ஒரு பேஜ்லேருந்து ஒரு பேஜுக்கு இந்த வெப்சைட் ஃபுல்லாக நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால இதை நேவிகேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிக்கிள், இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஆர்டிக்கிள் இது வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர், பிளாக் போஸ்ட் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஒரு டைட்டில், ஒரு இமேஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் கலெக்ஷனாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் ஆர்டிக்கிள் டேக். செக்ஷன், இப்போ ஒவ்வொரு HTMLலையும் பார்த்தீங்கன்னா பேஜ்லேயும் இது ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் சென்டர் அச்சீவ்மெண்ட்ன்றது ஒரு செக்ஷன், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அபவுட் அஸ்ன்றது ஒரு செக்ஷன், டெஸ்டிமோனியல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் வந்து ஒரு செக்ஷனாக வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படின்றது ஒரு செக்ஷன். அப்புறம் இப்படி ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனையும் நம்ம பிரித்து பிரித்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணுறோம் அப்படின்ற இதை வந்து செக்ஷன் டேக்கை வச்சு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ அசைடு சைடு பார் கண்டென்ட் ஆஃப் தி பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே லெஃப்ட் மெனு, ரைட் மெனு, இப்போ ஃபேஸ்புக்கு அப்படின்லாம் பார்க்குறோம், இப்போ இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை தான் வந்து நம்ம சைட் மெனு அப்படின்னு சொல்லலாம். இது மூலயமா நம்மளுக்கு தேவையான மற்ற தகவல்களுக்கு நம்மளால் போக முடியும். இது மேஜர் கண்டென்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த கோடுலேருந்து இந்த கோடு வரைக்கும் ஒரு செக்ஷன். இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சு நம்மளால் ஒரு வெப் டெவலப்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்றத ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை தான் HTML லேஅவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். நீங்கள் ஒரு கோடு, ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்து அப்படிச்சுன்னா டீட்டெயில்டாக நம்ம டைப் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.